நிறைய பேர் சொல்லிருக்காங்க, சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கிறது அழகு, வெள்ளையா இருந்தா தான் கான்ஃபிடன்ஸ், வெள்ளையா இருக்கிறது தான் லக்கி. ஆனா நான் நம்புறது வேற. இது ஒண்ணு மத்த பியூட்டி வீடியோ மாதிரி ஒரு நார்மல் மேக் ஓவர் இல்ல. இது நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த, இன்ஸ்பயர் பண்ண உங்க பல வருஷ கேள்விக்கான ஒரு சின்ன பதில். என்னோட இந்த சின்ன லைஃப்ல நான் பார்த்த சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து வயசான அம்மா வரைக்கும் இத சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க ரொம்ப லக்கி இல்ல, ஏன்னா நீங்க வெள்ளையா இருக்கீங்க. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்கல்ல, ஏன்னா நீங்க வெள்ளையா இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஏன்னா நீங்க வெள்ளையா இருக்கீங்க. இதுல கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இது பொண்ணுங்க பிரச்சனை மட்டும் இல்ல, பசங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்த ப்ராப்ளம் உங்களால என்னால நம்மளால கிரியேட் பண்ணப்பட்டது. ஏன்னா நாங்க தான் இந்த மீடியா, மூவி, கல்ச்சர், கலாச்சாரம், கல்யாணம், ஏன் நம்ம சொந்த குடும்பம்னு இப்படி எல்லாத்துலயும் வெள்ளைதான் அழகுன்ற இந்த பொய்யை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்க தான் இதை மாத்தணும். பல வருஷமா நிறைய பேர் இதுக்காக பேசியிருக்காங்க, இப்போ நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இத பத்தி பேசுறவங்க கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்கன்னு. மிச்சம் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? அமைதியா இருந்து இந்த பொய்ய ரசிக்கிறாங்களா, இல்ல நமக்கு என்ன போச்சுன்ற அலட்சியமா? நான் ஒண்ணும் இங்க இருக்கிறதுலயே வெள்ளையான பொண்ணு இதுக்காக போராட வந்துட்டேன்னு சொல்லல. அண்ட் இது ஒண்ணும் வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடக்கிற போராட்டமும் கிடையாது. உயிர் ஒன்னும் ரெண்டே நேரத்துல வர்றது கிடையாது. நிறம்ன்றது நிறைய ஷேட்ஸ்ல இருக்கு. அண்ட் இங்க பிரச்சனையே ஒரு ஷேட் லைட்டா வந்தா ஒரு ஷேட் பெட்டர் ஆயிடுவோன்ற இந்த இந்த பொய் தான். நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கூட இந்த கலர் அழகு, இந்த கலர் அழகு இல்லைன்னு சூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அது ரசனையை பொறுத்தது. ஆனா ஏன் மனுஷங்கள்ல மட்டும் இந்த கலர் அழகு, இந்த கலர் அழகு இல்லைன்னு தரம் பிரிக்கிறோம்? இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா இந்த பொய்ய நம்பிக்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் கம் டு ரியாலிட்டி. என்னால இதுக்கு மேல மௌனமா இருக்க முடியல. ஏன்னா என்னோட மௌனம் இதுக்கு சம்மதம் ஆயிடுமோன்ற பயம். இது ஒன்னு சும்மா ஒரு கேமரா முன்னாடி என்னால என்ன சொல்ல முடியும்னு காட்டுறதுக்காக கிடையாது. ஆனா நம்ம எல்லாராலையும் இதுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியும்னு சொல்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச முறையில நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச முறையில நீங்க சொல்லுவீங்களா? வெள்ளைதான் அழகுன்னு நம்பினது ஒரு மாயை, கருப்பு தான் சிறந்ததுன்னு சொன்னா அதுவும் பொய்மை, அழகுக்கும் நிறத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அதுதான் உண்மை. நான் சொல்லிட்டேன், நீங்க